ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆண்டவரை வந்து தேடுறாங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் அவரை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படிங்கிறதான் முக்கியம், அப்படிங்கிறத அவசியம். ஸோ நீங்களும் நானும் சரி, ஆண்டவரை தேடுவது என்பது மிக மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவரோட இணைப்பில் இருந்து நம்ம வாழும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே உண்டாகிறது. அப்போது நிறைய வழிகள் இருக்கிறது, நிறைய ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது, ஆண்டவரை எப்படி தேடி கண்டுபிடிப்பது அப்படின்ட்டு. ஸோ அதை குறித்து தான் நான் வந்து இன்றைக்கு கர்த்தரின் மனதில் வைத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் உன்னத பாட்டு அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தில், வேதத்தில் ஆண்டவரை தேடுவதை குறித்து சில வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் வாசித்து அதிலிருந்து கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உன்னத பாட்டு வந்து அந்த புஸ்தகம் பார்த்திங்கன்னா சாலமோன் ராஜா எழுதின ஒரு புஸ்தகம். எப்படி வந்து அதை அதில் வாசித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெண் வந்து தன்னுடைய மனதுக்கு பிடித்தவனை தேடுகிறது போல் அது வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஆண் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண்டவரை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த மனவாட்டி, அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபை ஆகிய மனவாட்டி ஆகிய உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அப்போது 3:1 வாசிக்கிறோம் பாருங்கள். ராக்காலங்களில் என் படுக்கைகளிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். ஸோ அந்த ஆத்தும நேசர் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, அது ஆண்டவரை கர்த்தரை குறிக்கிறது. தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். அப்போது இங்கே பார்க்குறோம், அந்த பெண் வந்து முதல்ல எங்கே தேடுறாளா, ரா காலங்களில் என் படுக்கையிலே படுத்திருக்கும் போது அவரை வந்து தேடுறா. அப்படி மனசில் வந்து ஓ என்னை ஆத்தும நேசர் ஒன்றும் வரலையே அப்படின்னு தேடிட்டே இருக்கிறா. சரி இன்னும் வரல, நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே வீட்டில் இருந்து படுக்கையிலேருந்து தேடினேன் அவரை கண்டுபிடிக்க முடியல, நான் என்ன பண்ண போகிறேன், எழுந்து நகரத்துக்குள்ளே போய் அங்கே அவர் இருக்கிறாரா அப்படின்னு தேட போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து நகரத்துக்குள்ளே போயிட்டான். அங்கே போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே நகரத்தில் திரிகிற காவலாளர்கள், நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இது ராக்காலம். ஸோ ராக்காலத்தில் வெளியே வந்து போலீஸ்லாம் ரோந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து காவலாளர்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து அப்போது அதை மனதில் வைத்து தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ காவலாளர் என்னை கண்டார்கள், அவங்ககிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி ஆத்துமனேஸ்வரை பார்த்தீங்களா, என்னுடைய ஆத்துமனேஸ்வரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொல்கிறாங்க இல்லையே அப்படின்னு சொன்னோடனே, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமனேஸ்வரை கண்டேன். இதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த பகுதி தான் என்னை தொட்டது. அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்துமனேஸ்வரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நீங்களும் நானும் அவரை தனியே சந்திக்கணும், தனியே நம்மளே அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ராக்காலங்களில் படுக்கையில் தேடினா இல்லை, நகரத்துக்கு போகிறான், நகரத்துக்கு போய் வீதிக்கு போகிறான், வீதியிலையும் இல்லை, உடனே போய் என்ன பண்ணுறான், ஹெல்ப் கேட்குறான். காவலர்கள்ட்ட போய் கேட்ட உடனே ஆண்டவர் வந்து அப்பியர் ஆகிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த எப்போ வந்து நம்ம நாமளாக நாமாகவே தனியாக இண்டிவிஜுவலாக ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய முயற்சியை கைவிட்டு இன்னொருத்தருடைய உதவியை நாடும் பொழுது நாடுவதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. புரியுதுங்களா? அவங்க போய் அந்த ஹெல்ப் கேட்குறா, காவலர்கிட்ட போய் கேட்ட உடனே அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே கொஞ்சம் தூரம் சென்ற உடனே என் ஆத்துமனேஸ்வரை கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஆண்டவரை நாமாகவே தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஆண்டவருக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் அவர் வந்து நம்மளோடு கூட இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து நம்மளோடு கூட உறவில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அஃப்கோர்ஸ் மற்ற சேர்ந்திருப்பது அவசியம், மற்ற நம்ம அதனால் வந்து நானும் ஆண்டவர் மாத்திரம்தான், எனக்கு வேறு யாருமே தேவையில்லை, சபை தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை, மற்ற போதகர்கள் தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஆனால் எல்லாவற்றிலும் முக்கியம் அந்த தனியான ஒரு 1-on-1, ஒருவரோடு ஒருவர்
ஆண்டவரும் நீங்களும் அப்படிங்கிற அந்த உறவு வந்து மிக மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்காக மற்ற கூடுகைகள் அவசியம் அல்ல என்பதல்ல, இரண்டுமே முக்கியம், பேலன்ஸ்டாக இருப்பது மிக மிக அவசியம். ஸோ இந்த காரியத்தில் இந்த வசனத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறது அதுதான். நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனி ஜபத்தில் ஈடுபடுகிற நபராக இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில வேலைகளிலே வந்து நம்ம ஆண்டோடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கலாம், இல்லை அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து தேடுறோம், ஆண்டவரே என்னாச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்னாச்சு, ஏன் வந்து என்னால் வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியல, அப்படி இப்படிலாம் தேடிட்டுருக்கோம். ஆனால் அவர் எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருக்கிறார், நம்மளுக்குள்ளே தான் இருக்கிறார், அந்த அறையிலே தான் இருக்கிறார், நம்ம கண்டுபிடிக்கிற தூரத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அவர் அந்த சூழ்நிலைகள் மூலமாக நாமளே அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, நம்ம வந்து என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, சரி ஏதோ பிரச்சனை போல், ஆண்டவருக்கு என்னை பிடிக்கல போல அப்படின்னு நினச்சிட்டு வேற ஒருத்தருடைய உதவிகிட்ட போய் கேட்குறோம், என்னால் வந்து இப்படி என்னது ஆண்டவரை வந்து கண்டுபிடிக்க முடியல, என்னால் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, என்னால் ஜெபம் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஆலோசனை கேட்பதெல்லாம் நல்லது, ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்களே வந்து முயற்சி எடுத்து, நீங்களே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று உங்களை சரணடைந்து அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம வந்து போதிக்கப்படுகிற சில காரியங்கள் ஊழியர்கள் மூலமாக, இல்லைனா வந்து சபைகளிலே போதிக்க சில பேர் வந்து சொல்லுவாங்க, ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு பிரின்சிபல்ஸ் மாதிரி, ஒரு மெத்தட்னா என்ன சொல்கிற, ஒரு ஆண்டவரை கண்டுபிடிப்பதற்கு 10 வழிகள், ஆண்டவரோடு நேரம் செலவிட 2 வழிகள் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, அதை செஞ்சால் மாத்திரம்தான், இப்படி செஞ்சாதான் ஆண்டவரை கண்டுபிடிக்கும் அப்படின்னு அதை ஒரு சடங்காச்சாரியமாக மாற்றிட்டாங்கன்னா, நம்மளால் வந்து ஆண்டவரோட உறவில் ஈடுபட முடியாது. ஏன்னா அவர் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நான் ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி, நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சனாலிட்டி. ஸோ உங்களை வந்து முழுமையாக தெரிந்திருக்கிறவர் ஆண்டவர் தான். ஸோ அவரோட கூட நம்ம தான் போய் வந்து ஒரு புதிய உறவை நம்ம வந்து ஸ்தாபித்து கொள்ள வேண்டுமே தவிர, மற்ற அந்த மெத்தட்ஸு இல்லை இதுதான் வந்து வழி அப்படி அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அவரை கண்டுபிடிப்பதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுதான் இந்த பகுதியில் வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீயா வந்து என்னை தேடி கண்டுபிடி, மற்ற ஆலோசனைகளை வந்து விட்டுவிடு, மற்றவனத்தில் வந்து என்ன பண்ணாத, ஹெல்ப் கேட்காத. ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதனால் உங்கள் போதகர் சொல்கிறது இல்லை மற்ற ஊழியர்கள் சொல்வது தவறு என்பதல்ல, அதற்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒன் ஆஃப் த வேஸ், இதெல்லாம் உன்னோட வழிகள் சரி, ஆனால் இது மாத்திரம்தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்களும் நானும் தனியாக ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்பினேன். காவலர்கள்ட்ட போய் கேட்குறா, கேட்டு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே ஆண்டவர் வந்து வெளிப்படுறார். ஸோ இன்னைக்கு நீங்கள் எனக்கு தெரியல எத்தனை பேர் வந்து ஆண்டவரை தொலைத்துட்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, அதை தொலைந்து போன ஆண்டவரை நீங்களே போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மற்றவருடைய உதவியை நாட வேண்டும் என்று அவர் விரும்புவது அல்ல. நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் எப்படிப்பட்ட உறவில் மோடு கூட இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே, நாங்கள் ஒரு உம்முடைய பிள்ளையாய் நாங்களே வந்து உம்மை தேட வேண்டும் என்று மிகவும் விருப்பமாக இருக்கிறீர். எங்களோடு கூட தனியே நீர் நேரம் செலவிட வேண்டும் என்று இருக்கிறீர். மற்றவர்களுடைய உதவியை நாடி போவதல்ல, உம்மை கண்டுபிடிக்க நாங்கள் மற்றவருடைய உதவியை நாட வேண்டும் என்பது அவசியம் அல்ல, நாங்களே உம்மை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் உடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கும் உங்கள் நன்றி செலுத்துகிறேன். அந்த சீக்ரெட்டை, அந்த ரகசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே உங்களுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஸோ இன்றைக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். மற்ற ஆலோசனைகள் இல்லை, யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாதீங்க. எப்படி வந்து ஆண்டவரோட கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து ஆண்டவரை 10 வழிகள் இருக்கா, எப்படி அவரை கண்டுபிடிப்பது அப்படி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆலோசனைகள் மற்ற காரியங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வதுனால தான். ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனியே ஒரு விதமான ஒரு உறவு இருக்கணும். தனியே நீங்கள் போய் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கான அந்த ஜேர்னி, அந்த தேடல், அந்த ஒரு பயணம் வந்து மிக மிக முக்கியம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நிச்சயமாக வந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவபூர்வமாய் நீங்கள் அவரை தேடி கண்டுபிடிப்பதை ஒரு அனுபவமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றி தருவாராக. ஆமென்.